மக்கள் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, உணவு நீரிழிவுக்கு ஏற்ற உணவாக நாம் எடுத்துக்கொள்வது நீரிழிவை நமக்கு நாமே சரி செய்து கொள்ள உதவுகிறது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நீரிழிவு நோய் வந்த பின்னால் ஒரு மருத்துவனுடைய கடமையாக நான் நினைப்பது, அல்லது ஒரு பிணியாளன் அவனுடைய கடமையாகவும் நினைக்க வேண்டியது எது என்றால், நீரிழிவை பற்றிய முழு செய்தியும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் நிச்சயமாக 100க்கு 90 விழுக்காடு மக்களால் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ்ந்து அந்த உணவு நெறியும் உடற்பயிற்சியும் மூலிகைகளையும் கீரைகளையும் கையாண்டு அந்த நீரிழிவு என்பதே இல்லாமல் வாழ முடியும் என்பதுதான் கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லுவோம் என்கின்ற தத்துவத்தினுடைய என்கின்ற கோட்பாட்டினுடைய அடிப்படை தத்துவம். அந்த உணவு வகையில் நான் பாசிப்பயிரில் பல வகை செய்வதை பற்றியெல்லாம் சொன்னேன். இப்படி பல வகையாக செய்து இதை சாப்பிடலாம். அதே போல் கேழ்வரகிலே பல வகையாக உணவு செய்வதை பற்றியும் நான் குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக கேழ்வரகிலே அடை மிக நன்றாக இருக்கும். கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேர்த்து செய்து விட்டால் கேழ்வரகிலே புட்டு என்று சொல்லுவோம், அது பிட்டு, இந்த புட்டு என்று கலக்கோயிலாக சொல்வார். கேழ்வரகு மாவை கொஞ்சம் நனைத்து புட்டு செய்து அதிலே வெல்லம் சேர்ப்பதற்கு பதிலாக அல்லது சர்க்கரை சேர்ப்பதற்கு பதிலாக அதனோடு உப்பு சேர்த்து கடுகு உளுத்தம்பயிர் வரமிளகாய் போட்டு தாளித்து இந்த பிட்டு சாப்பிடுவதற்கு அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். இதையெல்லாம் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதே போல் மிக முக்கியமான ஒன்று சோயா பீன்ஸ் என்று சொல்வார். சோயா இருக்கிறதே, அதை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அது ஒரு உணவு நெறியிலே அது வருகிறது, ஆகையினாலே அதை உங்களுக்கு சொல்கிறேன். சோயா பீன்ஸை பற்றி சித்தர்கள் பேசவில்லை, ஆனால் இன்றைக்கு அனுபவத்திலே கிடைக்கிற ஒரு உணவுப் பொருளாக அது இருப்பதனாலே அதை எப்படி கையாளலாம் என்பதற்காக அதை சொல்கிறேன். சோயாவில் இப்பொழுது கிரெயின்ஸ் விற்கிறது, சோயா குருணை என்று விற்கிறார்கள். எங்கேன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லை, இந்த பெரிய பெரிய பேரங்காடிகள் இருக்கிறதே மால் என்று சொல்கிறார்களே அங்கெல்லாம், அல்லது பழமுதிர் சோலை என்றெல்லாம் சொல்கிறார்களே அது போன்ற கடைகளிலே, அல்லது இயற்கை உணவு அங்காடி என்றெல்லாம் இப்பொழுது நிறைய வந்திருக்கிறது, அந்த கடைகளிலே எல்லாம் சோயா குருணை என்று கேட்டால் கிடைக்கிறது. அந்த குருணை நம்ம அரிசியிலே பாதி அளவுக்கு சோயாவில் இருந்து உடைத்து எடுக்கப்பட்டு கிடைக்கிறது. இந்த சோயா குருணை சோயாவில் கார்போஹைட்ரேட்டே இல்லை. இன்சுலின் போட்டுக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்த சோயா உணவையே 3 வேளை உணவாக எடுப்பார்கள் என்றால் அவர்கள் இன்சுலின் தேவையில்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உணவாக அது கருதப்படுகிறது. நமக்கெல்லாம் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு இன்சுலின் இருக்கும். எங்கே பிரச்சனை இருக்குன்னா இன்சுலினுடைய அளவு போதாமல் இருக்கும், அல்லது அந்த இன்சுலின் செல்லுக்குள்ளே செல்ல முடியாமல் அந்த ரிசப்டார் சைட் என்று சொல்லுவோமே அந்த இன்சுலின் உட்புகு வழி, அந்த வழி அடைபட்டு போயிருக்கும். அதனாலே அவர்களுடைய உடல் திசுக்களினாலே அந்த இன்சுலின் இல்லாத நிலையில் குளுக்கோஸை எரித்து சத்து பெற முடிவதில்லை, ஆகையினாலே குளுக்கோஸ் குருதியிலே தேங்கி விடுகிறது என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருப்பது இந்த சோயா குருணை. இது எப்படி செய்யலாம்? நான் சோயா குருணையை சொன்னேன்னு சொல்லி வாங்கி வந்து சமைச்சு பார்த்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இதை யார் சாப்பிடுவது, அவரையே சாப்பிட சொல்லு என்று சொல்லிவிடுவீர்கள். இதை நான் சொல்லுவதைப் போல செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. சோயா குருணையை ஒரு 10 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். 10 மணி நேரத்துக்கு கூடுதலாக ஊற வைத்து விட்டால் என்னாகும், ஒன்றும் ஆகாது. குறைந்தது ஒரு 10 மணி நேரம் அதை ஊற வையுங்கள். இப்போது 10 மணி நேரம்னா இரவு படுக்க போகும்போது அந்த சோயா குருணையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி விடுங்கள். காலையிலே பார்த்தால் அது நன்றாக ஊறி இருக்கும், ஆனால் நசுக்கினால் நசுங்காது, மோர்க் அது கெட்டியாகத்தான் இருக்கும். ஒரு 10 மணி நேரம் ஊறிய சோயா குருணையை நீங்கள் உங்களுடைய குக்கர் இருக்கிறதே அந்த குக்கரிலே வைத்து 10 விசில் வேக விடுங்கள். அப்பொழுது தான் அது நீங்கள் ருசித்து சாப்பிடுகிற அளவுக்கு அது வெந்திருக்கும்.
பத்து விசில் அதை வேக விட்டு அதற்கு பிறகு எடுத்து அதை அரிசி போல பயன்படுத்தி அதிலே சாம்பார் ரசம் மோர் தயிர் என்ன வேண்டுமானாலும் போட்டுக்கொண்டு சாப்பிடலாம். அதை எடுத்து பிரித்து எடுத்துவிட்டு அதிலே பிரியாணி செய்யலாம். மிக ருசியாக இருக்கும். ஏன்னா அப்படியே முழுமுழு அரிசியை போல் அந்த குருணை அரிசியை போல் அந்த சோயா குருணை இருக்கும். சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். பிரியாணியே செஞ்சு சாப்பிடலாம். இந்த சோயா குருணையை கையாளுவதனால இன்சுலின் எடுத்துக்கொள்வோர் கூட இன்சுலினை எடுத்துக்கொள்வதை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா அங்கே கூடுதலாக கார்போஹைட்ரேட் சத்தே அவங்க உடம்புக்குள்ளே போகவில்லை. இப்போ நாம் என்ன சொல்லுகிறேன், நீங்களெல்லாம் முழுமையாக சோயா உணவுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை இன்சுலின் எடுத்துக்கொள்வர்களாக இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு முழுமையான சோயா உணவுக்கு மாறி உங்களுடைய இன்சுலின் இல்லாமலேயே சர்க்கரை குருதியிலே நிதானத்துக்கு கொண்டு வந்துவிட்டு அதற்கு பிறகு நான் சொன்னதைப் போல் மற்ற நீரிழிவுக்குரிய உணவுகள் என்று குறிப்பிட்டேனே, சிறுதானிய உணவுகள், பாசிப்பயிர் உணவுகள், இந்த உணவுகளை எல்லாம் சேர்த்துக்கொண்டு சக்கரனுடைய அளவை குருதியிலே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அப்படி சர்க்கரை சத்தை உணவால் கட்டுப்படுத்துவதற்கு பல வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன். சிறுதானியங்களை எப்படியெல்லாம் சமைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அதை மீண்டும் ஒரு முறை கூட சென்று நீங்கள் அந்த நிகழ்ச்சியை மக்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து அந்த முறையெல்லாம் பின்பற்றி கையாளுவீர்களே ஆனால் உங்கள் சர்க்கரை சத்தை குருதியிலே மருந்தில்லாமலேயே உணவாலேயே கட்டுப்படுத்தி விட முடியும். பலருக்கு முடியும், சிலருக்கு முடியாமல் போகலாம். சில உடம்புக்கு மருந்து தேவைப்படலாம், சில உடம்புக்கு தேகப்பயிற்சி தேவைப்படலாம். ஆனால் பலருக்கு இது பலன் தரும் என்பது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகையினால எல்லோரும் முயற்சித்து பார்க்கட்டுமே, எல்லோரும் நன்றாக இருக்கட்டுமே. நீரிழிவு என்ற உடனே அதை ஒரு மருத்துவன்தான் அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் மனதிலிருந்து மாற்ற வேண்டும். நாமே நமக்கு மருத்துவராக இருந்து அதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன். அப்படின்னா மருத்துவர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறேன்னா இல்லை, உங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்தால் ஓகே, கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் மருத்துவனை அணுக வேண்டும். அதிலேயும் ஒரு கவனம் வேண்டும். என்ன மருந்து சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, குருதியிலே சர்க்கரை அளவு இயல்பு நிலையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பது தான் முக்கியம். இதை பற்றி நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். ஏனென்றால் பலர் இது புரியாமல் சில மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனையின் பேரில் எந்த பரிசோதனையும் செய்து பார்க்காமல் சர்க்கரையுடைய அறிகுறிகள் என் உடலிலே இல்லை ஆகினாலே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு குருதியிலே சர்க்கரை அளவு 400-500 என்று கூடி போகிற ஒரு விபரீதமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. நான் சொல்லுவது என்ன என்றால், எந்த மருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, குருதியிலே சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பது தான் முக்கியம். அது வாழ்நாள் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி சிலர் நான் வேதியியல் மருந்துகளை எடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. உங்கள் உடலுக்கு எந்த மருந்து ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த உணவு பொருந்துகிறதோ அதை பின்பற்ற வேண்டும். எந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ, நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ யோகப்பயிற்சியோ, அதை பின்பற்ற வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் நீரிழிவை தெரிந்து கொண்டு நீரிழிவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.